வணக்கம், வெல்கம் டு மவுத்ஃபுல். இன்னைக்கு நம்ம சோமசீலா வேர்க்கடலை வச்சு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சோமா செய்யறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். 200 கிராம் மைதா மாவு எடுத்திருக்கேன். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய், மைதா மாவு பிசையும்போது ஒரு டீஸ்பூன் ரவை போட்டு பிசைஞ்சிக்கலன்னா நல்லா உப்பி வரும். கொஞ்சம் உப்பு சேர்த்து பிசைஞ்சிக்கணும். இப்போ பூரணத்துக்கு பார்த்துக்கலாம். 1 கப் வேர்க்கடலை, கொஞ்சம் வந்து தேங்காய் துருவல், ஒரு கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன், ஏலக்காய் தூள். இந்த கொஞ்சம் மைதா மாவு கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம பூரணம் வச்சு ஒட்டும்போது இதை பேஸ்ட் மாதிரி பண்ணி அது மேலே தடவி ஒட்டு எடுத்துடலாம்.
இனிப்பு சமோஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.